ஹாய், வெல்கம் டு மகாலட்சுமி டெய்லர் எங்கள் ஃபேஷன் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆரிய ஒர்க் கிளாஸில் ஸோ பீட்ஸ், அதாவது எம்போஸ்ட் பீட்ஸ் லோடிங் ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம், அண்ட் ஸ்வீக்கன்ஸ் அப்படி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு த்ரெட்டை வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன கோல்டன் பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான் இன்றைக்கி நான் போட போகிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிட்ஸ் ட்ரை ஆக விட்டுருங்க. ட்ரை ஆன வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம எப்படி லோடிங் ஸ்டிச்சில் எப்படி வந்துட்டு நம்ம கிராஸ் கிராஸாக போடுவோம் பார்த்தீங்களா, அதே ஸ்டெப் தான் நம்ம த்ரெட்டில் போடுவோம். இது வந்துட்டு நம்ம பீட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிட்டு நம்ம போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கிராஸாக போடும் போது பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 2 பீட்ஸ் ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் 3 பீட்ஸ் ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 பீட்ஸ். அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, ஃப்ளாட்டாக எந்த அளவுக்கு பட்டையாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பீட்ஸ் வந்துட்டு வச்சுக்கலாம். நான் வந்துட்டு ரொம்ப சின்ன இதாக தான் வச்சுருக்கேன், அதாவது 3 பீட்ஸோடு தான் நிப்பாட்டியிருக்கேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு எனக்கு சிம்பிளாக போதும் அப்படிங்கிறனால 3 பீட்ஸ் வச்சுருக்கேன். இதுவே உங்களுக்கு ப்ராடாக எனக்கு வேணும், எனக்கு நல்லா பட்டையாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம லோடு ஸ்டிச்சிங்கில் எப்படி பாக்ஸ் மாதிரி மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை பீட்ஸ் வந்துட்டு வருது அப்படின்ட்டு ஒரு 4 ஆ 5 ஆ அப்படின்னு வச்சுட்டு கூட நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பீட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் பீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டேன். லாக் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் தான் 2 பீட்ஸ் எடுத்து 3 பீட்ஸ் எடுத்தேன். ஸோ இப்போ பாருங்கள், 3 பீட்ஸ் எடுத்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு எகெயின் அந்த த்ரெட்டை வந்துட்டு அந்த சைடு கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டு மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் எடுத்துக்கணும். ஓகேங்களா? நான் 3 பீட்ஸ் எடுத்திருக்கேன். 3 பீட்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், ஒரு செயின் ஸ்டிச் ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். மறுபடியும் எகெயின் த்ரெட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு எண்டுக்கே கொண்டு போயிடறேன். ஃபஸ்ட்டு கொண்டு போயிடறேன். கொண்டு போயிட்டு அங்கே ஒரு செயின் ஸ்டிச் அண்டு லாக் ஸ்டிச் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மாற்றி கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு இதாகும் உங்களுக்கு, அது வந்து ஒரு அந்த சேஃப் வந்துட்டு கிடைக்காம இருக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு த்ரெட்டை வந்துட்டு எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துக்கு கொண்டு போய் த்ரெட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நீங்கள் பீட்ஸே எடுக்கணும். ஓகேங்களா? சொல்லுங்க பாருங்க. ஸோ இதே மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு சிங்கிள் த்ரெட்டு தான் வச்சுருக்கேன். அந்த சிங்கிள் த்ரெட்டில் ஒட்டினாப்பில் தான் 3 பீட்ஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், 3 பீட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், 4 பீட்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த உள்ள த்ரெட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு இந்த பீட்ஸே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு வச்சு தைச்சிட்டு ரன்னிங் பீட்ஸே வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இந்த மாதிரி லோடிங் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஜர்தோசி கூட நீங்கள் உள்ள இந்த த்ரெட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜர்தோசி கூட கொடுத்து கூட கொடுக்கலாம். நம்ம மொத்தம் நமக்கு எம்போஸ்க்கு வந்துட்டு எம்போஸாக இருக்கிறதுக்கு வந்துட்டு ஏதாச்சும் உள்ளே வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு த்ரெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை பீட்ஸ் ஒர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை ஜர்தோசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மாதிரி டைப்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அடுத்து வந்துட்டு நம்ம கட் பீட் பார்க்கலாம். கட் பீட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் இதே ப்ரொசீஜர் தான், லோடிங் ஸ்டிச் என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் தான் வந்துட்டு கட் பீடுக்கும், கட் பீடு அந்த சுகர் பீட்ஸுக்கு எல்லாத்துக்குமே. ஓகேங்களா? லோடிங் ஸ்டிச் பார்க்காதவங்க, இதுக்கு முன்னாடி லோடிங் ஸ்டிச்சோட வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த பீட்ஸ் வந்துட்டு சுகர் பீட்ஸ் வச்சு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆரி ஒர்க் ப்ளவுஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி வந்துட்டு எம்போஸ்டாக வந்துட்டு பீட்ஸ் ஒர்க்கை கொடுத்துருக்கு. அதை நீங்கள் பார்த்துக்கலாம், நெக் லைன்ஸுக்கு, கை பார்டர் லைன்ஸுக்கு எல்லாத்துக்குமே இது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபில்லிங் கூட இதை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்பவே வந்துட்டு பார்க்கறதுக்கு அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு என்ன கலர்ஸில் வந்துட்டு, ஏன்னா கட் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸில் இருக்குது, சுகர் பீட்ஸும் நிறைய கலர்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்துட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். நான் வந்துட்டு கோல்டன் கலரில் தான் வச்சு நான் இப்போ போட்டு காமிச்சிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை புதுசாக யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஆரிய ஒர்க்கை கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் இதை பார்த்து கற்றுக்கலாம். ஃபஸ்ட்லேருந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கற்றுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா?
ஸோ ஏற்கனவே உங்களுக்கு லோடிங் ஸ்டிச் எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் வந்துட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். சப்போஸ் இது உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு சுகர் பீட்ஸ் போட்டதை நல்லா தெளிவாக வந்துட்டு பாருங்கள், அதில் நல்லாவே புரிகிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டு சுகர் பீட்ஸ் அண்டு கட் பீட்ஸ் வந்துட்டு ரெண்டுமே போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இதுவே வந்துட்டு நீங்கள் ப்ராடாக போட்டிங்கன்னா நல்லா பட்டையாக வரும். ஓகேங்களா? நெக்லைன்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். ஃப்ளாட்டாக போட்டிங்க அப்படின்னா இது எம்போஸ்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.